ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லட்சுமி மேக்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ரயில்வேல எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய இம்பார்ட்டன்ட் ஜென்ரல் அவேர்னஸ் கொஸ்டின்ஸ் வந்து பார்க்க போறோம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக். என்பிசி குரூப் டி ஏஎல்பின் எந்த எக்ஸாம் அப்ளை பண்ணாலும் சரி, கண்டிப்பா இதுல இருந்து உங்களுக்கு 2 மார்க் வரைக்கும் கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. இது எல்லாமே ப்ரீவியஸ் இயர்ல ரிப்பீட்டடா ஏஎல்பி பேப்பர் எடுத்தாலும் சரி, என்டிபிசி பேப்பர் எடுத்தாலும் சரி, குரூப் டி பேப்பர் எடுத்தாலும் சரி, இதுல இருந்து உங்களுக்கு 2 கொஸ்டின் வரைக்கும் கேட்டிருக்காங்க. ஓகேவா? சோ இன்னைக்கு கிளாஸ்க்குள்ள போறதுக்கு முன்னாடி, புதுசா யாராவது நம்ம சேனலுக்கு வந்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. நான் ரயில்வே எக்ஸாம்ஸ் வந்து அப்ளை பண்ணிருக்கேன் மேம், எனக்கு அதுக்கு பெஸ்டான ஆன்லைன் கிளாஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட், சோ நம்ம லட்சுமி மேக்ஸ் ஆப்ல இருக்க ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. சோ இந்த 2024ல வந்திருக்க எக்ஸாமா இருக்கட்டும், அடுத்து 2025ல ரிலீஸ் பண்ணிருக்க கேலண்டருக்கு, சோ ரயில்வேக்கான எனக்கு பெஸ்டான கிளாஸஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் லட்சுமி மேக்ஸ் ஆப்ல இருக்க ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். இதுல கிளாஸஸ் எல்லாமே உங்களுக்கு தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல இருக்கும். சோ இந்த கிளாஸஸ்ல ஜாயின் பண்றதுக்கு பிளே ஸ்டோர்ல போய் லட்சுமி மேக்ஸ் ஆப்பை ஃபர்ஸ்ட் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சோ இன்னைக்கு கிளாஸ்க்குள்ள போலாமா? சோ ஃபர்ஸ்ட் பாருங்க, பவானி சாகர் டேம் சொல்லிருக்காங்க. பவானி சாகர் டேம் எங்க இருக்குன்னா தமிழ்நாட்டுல இருக்கு. சோ பவானி அப்படின்னாலே அது வந்து தமிழ்நாட்டு பொண்ணுதான். ஓகேவா? அப்போ அது எந்த ரிவருக்கு குறுக்க இருக்குன்னா பவானி ரிவர் தான். பவானி சாகர் டேமு, அதே ரிவரோட நேமும் சேம் தான், சோ மறக்காது. சோ பவானி தமிழ்நாட்டு பொண்ணு, சோ பவானி சாகர் அப்ப தமிழ்நாடு. அடுத்து துங்கபத்ரா டேமு எங்க இருக்கு, துங்கபத்ரா ஆற்றுக்கு குறுக்கதான் இதை வந்து கட்டியிருக்காங்க. சோ அப்ப துங்கபத்ரா டேம் எங்க இருக்கு, கர்நாடகால இருக்கு. நிறைய பேர் பாத்தீங்கன்னா இந்த ரிவர் டேம் எல்லாமே மேப் வச்சு படிப்பாங்க. சோ நீங்க மேப் வச்சு படிக்கிறதா உங்களுக்கு புரியுதுன்னா நீங்க அப்படி படிச்சுக்கோங்க, இல்ல சினிமா வச்சு இந்த மாதிரி கோடு வச்சு படிக்கிறது புரியுதுன்னா இந்த மாதிரி நீங்க வச்சுக்கோங்க. ஓகேவா? சோ கர்நாடகா காருன்னு வச்சுக்கோங்க, தூங்காம ராப்பகலா கஷ்டப்பட்டாதான் கார் வாங்க முடியும். சோ துங்கபத்ரா கார் கர்நாடகா. ஓகேவா? சோ துங்கபத்ரா டேம், துங்கபத்ரா ஆற்றின் குறுக்கே கட்டியிருக்காங்க இங்க கர்நாடகா. தூங்காம இருந்தாதான் கார் வாங்க முடியும். அடுத்து ரைட் ஹேண்ட் டேம். சோ ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க அப்படின்னு எல்லாரையும் சொன்னா என்ன பண்ணுவாங்க, கைய மேல தூக்குவாங்க. சோ மேல தூக்குறதுன்னா என்னது, அப். ஓகேவா? சோ உத்தரப்பிரதேசோட ஷார்ட் ஃபார்ம் என்னது, யூபின்னு சொல்லுவோம். யூபியை எப்படி வாசிக்கலாம், அப். அப்ப ஹேண்ட் ரைஸ் பண்ணதுனால என்னது, அப். அப்புன்னா என்னது, உத்தரப்பிரதேஷ். ஓகேவா? சோ ரைட் ஹேண்ட் டேம், ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்கன்னா மேல கையை தூக்குறது, சோ அப். அப்ப என்னது, உத்தரப்பிரதேஷ். சோ என்ன ரிவருக்கு குறுக்க கட்டியிருக்காங்க, ரைட் ஹேண்ட். ஓகே? அடுத்து மைத்தன் டேம், ஜார்கண்ட், பரக்கார். சோ இதுக்கு கோட்வேர்ட் என்னன்னா, மைத்துனன் கிட்ட ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும், அவன் ரொம்ப பரபரப்பா வருவான். சோ மைத்துனன் கிட்ட ஜாக்கிரதையா இருக்கணும், பரபரன் வருவான். ஓகேவா? சோ மைத்தன் டேம், அப்போ ஜார்கண்ட், பரக்கார். ஓகேவா? சோ அடுத்து கொய்னா டேம், கொய்னா டேம் எங்க இருக்குன்னா மகாராஷ்டிரா. எந்த ரிவருக்கு குறுக்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கொய்னா. ஓகே? சோ மகா எப்பவுமே பாத்தீங்கன்னா அவளோட அண்ணன கோய் அண்ணா, கோய் அண்ணா அப்படின்னு தான் கூப்பிடுவா. ஓகேவா? சோ கோய் அண்ணா. ஓகே? கொய்னா டேம் மகாராஷ்டிரா. அடுத்து பைசல்பூர் டேம், ராஜஸ்தான், பனாஸ். ஓகே? சோ பைசா, பைசா யாருக்கிட்ட அதிகமா இருக்கும், ராஜா கிட்டதான் பைசா அதிகமா இருக்கும். சோ பைசாவும் பணமும் ராஜா கிட்டதான் அதிகமா இருக்கும். அப்ப பைசல்பூர் டேம், ராஜஸ்தான், பனாஸ் நதி. ஓகே? சோ புரிஞ்சிருச்சா? சோ ராஜா கிட்டதான் பைசாவும் பணமும் அதிகமா இருக்கும். சோ பைசல்பூர் டேம், ராஜஸ்தான், பனாஸ் ரிவர். அடுத்து மேட்டூர் டேம், தமிழ்நாடு. இது எல்லாருக்குமே தெரியும், காவேரி ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளது. அடுத்து கிருஷ்ணா சாகர் டேம். ஓகேவா? கிருஷ்ணராஜ சாகர் டேம், கிருஷ்ணராஜ சாகர் டேம் கர்நாடகால இருக்கு. சோ காவேரி ஆற்றின் குறுக்கே, கர்நாடகானாலே என்னது, காவேரி தான் உங்களுக்கு ஞாபகம் வரும் அப்படிதானே. சோ கிருஷ்ணராஜா, சோ கிருஷ்ணாவும் ராஜாவும் கார்ல போயிட்டு இருக்காங்க. ஓகே? சோ கிருஷ்ணாவும் ராஜாவும் கார்ல போறாங்க. அப்ப கிருஷ்ணராஜ சாகர் டேம் எங்க, கர்நாடகா. ஓகே? சோ அடுத்து இந்திரா சாகர் டேம், மத்திய பிரதேஷ், நர்மதா. ஓகேவா? சோ இதுக்கு கோடுவேர்டு சொல்லுவேன், சோ யாரும் கோவப்படக்கூடாது. ஓகேவா? சோ இந்திராவும் நர்மதாவும் மத்தியானம் சாக போறாங்க. ஓகே? நான் படிக்கும் போது அந்த மாதிரிதான் கோடோட வச்சிருந்தேன், யாரையும் வருத்தப்படுறதுக்காக இது சொல்லல, ஞாபகம் வைக்கிறதுக்காக சொல்றேன். ஓகே? சோ இந்திரா சாகர் டேம், மத்திய பிரதேஷ், நர்மதா. ஓகேவா? சோ இதுக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்திராவும் நர்மதாவும் மத்தியானம் சாக போறாங்க, அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ மறக்காது, இந்திரா சாகர் டேம், மத்திய பிரதேஷ், நர்மதா. ஓகே? சோ மத்திய பிரதேசத்துல இருக்கு, நர்மதா நதிக்கு குறுக்க கட்டியிருக்காங்க. அடுத்து செருதானி டேம். சோ இதை பார்த்தாலே இந்த செருதானி இந்த நேமை வச்சு இது வந்து கேரளால இருக்கக்கூடிய டேம் தான்னு கொண்டு வந்துடலாம். சோ செருதானி டேம், செருதானி ரிவருக்கு குறுக்க. அடுத்து சர்தார் சரோவர். சோ சர்தார்ஜி எல்லாமே எங்க இருப்பாங்க, குஜராத்ல தான் அதிகமா இருப்பாங்க. ஓகேவா? சோ நர்மதா ஒரு சர்தார்ஜியை கல்யாணம் பண்ணிட்டா. சோ நர்மதா வச்சு டேம்ல 2 கோடுவேடு, 2 க்ளூ. ஒண்ணு வந்து நர்மதா வந்து இந்திரா கூட போறா. ஓகேவா? சோ எங்க போறா, மத்தியான நேரம். ஓகேவா? சோ நர்மதா இந்திரா கூட மத்தியானம் போறா, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ இந்திரா சாகர் டேம், நர்மதா நதிக்கு குறுக்க, மத்திய பிரதேஷ். அதே நர்மதா பாத்தீங்கன்னா ஒரு சர்தார்ஜியை கல்யாணம் பண்ணிட்டா. ஓகேவா? சோ குஜராத். ஓகேவா? சர்தார்னாலே குஜராத் தான். அப்ப சர்தார் சரோவர் டேம், குஜராத், நர்மதா நதி. ஆனா இது ரொம்ப ஃபேமஸ் ஆனது, எல்லாருக்கும் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும்.
நம்ம சின்ன வயசுல அந்த சோசியல்ல மேப் எல்லாம் படிச்சிருப்போம் இல்லையா, சோ அந்த இதுலயே பாத்திருப்போம். சர்தார் சரோவர் டேம் குஜராத் நர்மதா. சோ சர்தார்ஜினாலே நர்மதா நதி தான், சர்தார்ஜிய நர்மதா கல்யாணம் பண்ணிருக்கா அப்படிங்க வச்சுக்கோங்க. நாகார்ஜுனா சாகர் டேம் ஓகேவா, சோ தெலுங்கானால இருக்கு, கிருஷ்ணா நதிக்கு குறுக்க கட்டியிருக்காங்க ஓகேவா. சோ நாகார்ஜுனா கிருஷ்ணா அப்படிங்கக்கூடிய ஒரு படம் நடிச்சிருக்காரு, இல்ல நாகார்ஜுனா வந்து கிருஷ்ணர் வேஷம் போட்டு தெலுங்குல ஒரு படம் நடிச்சிருக்காரு ஓகேவா. சோ நாகார்ஜுனா கிருஷ்ணா கெட்டப்ல தெலுங்குல ஒரு படம் நடிச்சிருக்காரு. சோ இது மறக்காதா. சோ நாகார்ஜுனா சாகர் டேம் தெலுங்கு படம், சோ தெலுங்கு ஆக்டர், சோ தெலுங்கானா. அவர் என்ன கெட்ட போட்டிருக்காரு, கிருஷ்ணர் கெட்ட போட்டிருக்காரு. அடுத்து ஹைராகுட் டேம் ஒடிசா மகாநதி ஓகேவா. சோ மகாநதி இதுக்கு எப்படி ஞாபகம் வைக்கணும்னு பாருங்க. சோ மகா, சோ ஹையர் பண்ணுவாங்க இல்லையா வேலைக்கு எல்லாம், ஹைரிங், வி ஆர் ஹைரிங் எல்லாம் போடுவாங்க இல்லையா. சோ மகா வந்து இந்த ஹைரிங் ஆட் பார்த்ததும் ஓடி போயிட்டா ஓகேவா. சோ ஏன்னா ஹையரிங்னு சொன்னாலே நம்ம என்ன பண்ணுவோம், வேலைக்கு அப்ளை பண்ண போயிருவோம். சோ ஹைராகுட் டேம் மகாநதி ஒடிசா ஓகேவா. சோ மகாநதிக்கு குறுக்க சோ ஒடிசா ஹைராகுட். சோ ஹைராகுட் ஏதாவது ஹையர் பண்றாங்கனாலே என்ன பண்ணுவோம், ஓடி போயிருவோம் அப்படிதான். வி ஆர் ஹைரிங் அப்படின்னு போட்டாலே நம்ம வேலைக்கு அப்ளை பண்ண ஓடிடுவோம். அப்ப ஹைராகுட் டேம் ஓடி போய் அப்ளை பண்றது. சோ ஒடிசா எந்த நதி குறுக்க, மகாநதிக்கு குறுக்க ஓகேவா. சோ அடுத்து பத்ரா நங்கல் டேம். சோ இதுவும் ரொம்ப ஃபேமஸ் ஆனது, எல்லாருக்கும் தெரியும், சட்லஜ் நதிக்கு குறுக்க கட்டியிருக்காங்க. சோ எங்கன்னா பஞ்சாப் ஹிமாச்சல் பிரதேஷ் பார்டர் ஓகேவா. சோ அடுத்து தெரி டேம், இது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், தெஹிரி டேம்னு சொல்லுவாங்க, தெரி படத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ தெரி படம் பார்த்தா காண்டாயிரும், இந்த தெரி படம் பார்க்கலன்னா எனக்கு ரொம்ப காண்டா இருக்கும். எந்த ரிவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாகீரதி ரிவர். தெரி படம் பாக்குறதுக்கு ஒரு பாக்கியம் பண்ணிருக்கணும், அப்படி இல்லைன்னா நமக்கு ரொம்ப காண்டாயிரும் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேவா. சோ தெரி படம் பார்க்கணும்னா பாக்கியம் பண்ணிருக்கணும், அப்படி இல்லைன்னா பயங்கர காண்டாயிரும். அப்ப தெரி டேம் உத்தரகாண்ட் பாகீரதி ரிவர் ஓகேவா. சோ இப்போ இந்த கோடுவேட வச்சுட்டு நீங்க ஒரு டைம் ரீட் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உடனே உங்க மனசுல பதிஞ்சிரும், அதே மாதிரி எக்ஸாம் ஹால்லையும் ஞாபகம் இருக்கும் ஓகேவா. சோ மைத்தன் டேம், இது எக்ஸாம் ஹால்ல பார்த்தோன்னே மைத்துரன் ஞாபகம் வந்துடும். அப்ப என்ன பண்ணணும், மைத்துரன் கிட்ட ஜாக்கிரதையா இருக்கணும், அவன் ரொம்ப பரபரன் வருவான். சோ பரக்கார் ரிவர். சோ எக்ஸாம்ல டைரக்டா இந்த டேம் வந்து எந்த ஸ்டேட்ல இருக்கு அப்படின்னு கேட்க மாட்டாங்க, எந்த நதிக்கு குறுக்க கட்டியிருக்காங்க அப்படின்னு கேட்பாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான டேம், நிறைய டேம் இருக்கு, ஒவ்வொரு ஸ்டேட்டையும் நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நிறைய டேம் இருக்கும். கீழே உள்ளதுல பாத்தீங்கன்னா இந்த பிடிஎஃப்ல நிறைய கொடுத்துருப்பேன், ஒவ்வொரு ஸ்டேட்லயும் இருக்கக்கூடிய எல்லா டேமையும் நான் வந்து கொடுத்துருப்பேன். சோ இது ஒவ்வொரு ஸ்டேட்லயும் இருக்கக்கூடிய டேம், ஒவ்வொரு ஸ்டேட்லயும் நிறைய டேம் வந்து இருக்கு. அதுல ரொம்ப முக்கியமானது ரிப்பீட்டடா எக்ஸாம்ல கேட்டதுதான் இந்த டேம் எல்லாமே. எந்த பேப்பர் எடுத்தாலும் கண்டிப்பா இதுல இருந்து உங்களுக்கு க்வெஸ்சன்ஸ் வந்து இருக்கும் ஓகே. சோ சர்தார் சரோவர் டேம் பார்த்தோன்னே யாரு ஞாபகம் வரணும், நர்மதா. ஒரு குஜராத் சர்தார்ஜிய கல்யாணம் பண்ணிட்டா, நர்மதா ரிவர் குஜராத். நாகார்ஜுனா சாகர், நாகார்ஜுனர் ஒரு தெலுங்கு 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 ஆக்டர், அப்ப தெலுங்கானா. அவர் என்ன கெட்ட போட்டாரு, கிருஷ்ணா. அதுக்கப்புறம் ஹைராகுட், ஹைரிங்னாலே ஓடி போயிருவோம் வேலைக்கு ஓகேவா. சோ ஹைராகுட் மகாநதி. அடுத்து பக்ரானங்கள் சட்லஜ் ஓகேவா. சோ தெரியாம தெரிப்படம் பார்க்க பாக்கியம் பண்ணிருக்கணும், இல்லைன்னா காண்டாயிரும். சோ உத்தரகாண்ட் ஓகே. சோ தெளிவா புரிஞ்சிருச்சா. சோ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டும் அதே தான், அது அப்படியே தமிழ்ல இங்க டிரான்ஸ்லேட் பண்ணிருக்கோம். பவானி சாகர் அணை, பவானிங்கிறவ ஒரு தமிழ்நாட்டு பொண்ணு. சோ தமிழ்நாடு பவானி நதிக்கு குறுக்க துங்கபத்ரா அணை, தூங்காம இருந்தாதான் கார் வாங்க முடியும், கர்நாடகா ஓகே. சோ ரைட் ஹேண்ட் டேம், ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க அப்படின்னால என்ன பண்ணுவோம், அப் மேல கையை தூக்குறது, அப்படின்னா உத்தரப்பிரதேஷ் ஓகே. சோ அடுத்து மைத்தான் அணை. சோ மைத்தான்னா மைத்துனன் ஞாபகம் வச்சுக்கணும், மைத்துனன் கிட்ட ஜாக்கிரதையா இருக்கணும், அவன் ரொம்ப பரபரன் வருவான். சோ ஜார்க்கண்ட் பறக்கர். கொய்னா அணை, சோ கொய்னா அணை மகா அவங்க அண்ணனை ஹோய் அண்ணா ஹோய் அண்ணா அப்படின்னு கூப்பிடுவா. சோ கொய்னா மகாராஷ்டிரா ஓகேவா. சோ அடுத்து பைசல்பூர் ஓகேவா, இதை பிசல்பூர் ப்ரொனவுன்ஸ் பண்ணணும், சோ நீங்க பைசான் ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகே. சோ பிசல்பூர் ஓகேவா, ராஜா கிட்ட பைசாவும் இருக்கும் பணமும் இருக்கும். சோ பிசல்பூர் ராஜஸ்தான் பனாஸ். அடுத்து மேட்டூர் அணை நமக்கே தெரியும், தமிழ்நாடு காவிரி ஆற்றின் குறுக்கே. கிருஷ்ணராஜசாகர், கிருஷ்ணராஜ சாகர் டேம். சோ இது வந்து பாத்தீங்கன்னா காவிரி ஓகேவா. சோ கிருஷ்ணாவும் ராஜாவும் கார்ல போறாங்க ஓகேவா. சோ இந்திரா சாகர் அணை, இந்திரா சாகர் அணை மத்திய பிரதேசம். இது கண்டிப்பா உங்களுக்கு மறந்திருக்காது, நான் சொன்ன கோடுவெடுக்கு. சோ நர்மதா ஆற்றின் குறுக்கே. சோ இந்திராவும் நர்மதாவும் மத்தியானம் வந்தாங்க, அப்படி கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்திரா சாகர், இந்தியாவும் இந்திராவும் நர்மதாவும் மத்தியானம் வராங்க. செருதானி, சோ செருதானி இந்த மாதிரி இதெல்லாம் நீங்க இந்த ஆணி அப்படின்னு முடிஞ்சாலே அது கேரளா தான். சோ கேரளா செருதானி ரிவர். அடுத்து சர்தார் சரோவர், சர்தார்ஜி வந்துட்டாரு, அப்போ அவரை கல்யாணம் பண்ணது நர்மதா, நர்மதா நதிக்கு குறுக்க. எந்த ஸ்டேட்ல இருக்கு, ஒரு குஜராத்ல உள்ள சர்தார்ஜி, சோ குஜராத். நாகார்ஜுனா சாகர், நாகார்ஜுனா யாரு, ஒரு தெலுங்கு ஆக்டர், அப்ப தெலுங்கானால இருக்கு. அவர் என்ன கெட்ட போட்டாரு, கிருஷ்ணா. அப்ப கிருஷ்ணா நதிக்கரை இல்ல நதிக்கு குறுக்க கட்டியிருக்காங்க. ஹைராகுட், ஹையர் பண்ணாலும் என்ன பண்ணிருவாங்க, ஓடி போயிருவாங்க. சோ சோ எந்த நதி, மகாநதி, இல்லைன்னா மகா வேலை வாய்ப்பு அப்படின்னு போடுவாங்க இல்லையா, சோ அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. பத்ரா நங்கல், சோ சட்லஜ் நதிக்கு குறுக்க.
அடுத்து தெரி டேம் தெரி தெரி படம் பார்க்க பாக்கியம் பண்ணிருக்கணும் இல்ல காண்டாயிரும் சோ உத்தரகாண்ட் ஓகேவா சோ இது ரிப்பீட்டடா எக்ஸாம்ல கேட்ட டேம்ஸ் சோ இதுல இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ஹையஸ்ட் டேம் இன் இந்தியா இந்தியாவின் மிக உயரமான அணை எது எக்ஸாம்ல அடிக்கடி கேட்டிருக்காங்க சோ இந்தியாவின் மிக உயரமான அணை எது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம தெரிதான் சோ தெரி தெகிரி அது தெகிரி சோ கோடு எடுக்காண்டி தெரி தெரியும் நான் சொல்றேன் ஓகேவா சோ தெகிரி அணை உத்தரகாண்ட் ஏன்னா எக்ஸாம்ல நமக்கு ஆப்ஷன் இருக்கும் நம்ம டைரக்டா தெரி டேம் உத்தரகாண்ட் இப்படி படிச்சுட்டு போனோம் அப்படின்னா கண்டிப்பா எக்ஸாம்ல மறந்து போயிரும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு விளையாட்டுத்தனமான கோடு வெட்டு வச்சு படிச்சாதான் படிக்கும் போது இன்ட்ரெஸ்டாவும் இருக்கும் ஓகே சோ தெகிரி டேம் உத்தரகாண்ட் இதுதான் என்னது மிக உயரமான அணை சோ தெரி படத்துல நடிச்சது யாரு விஜய் நடிச்சிருக்காரு சோ அவர் எப்பவுமே ஹை ரொம்ப ஹைட்ல தானே இருக்கிறாரு பெரிய ஆக்டர் தானே சோ அப்போ உயரமான சோ உயரமானதுனாலே தெரிதான் ஞாபகம் வரணும் சோ தெரி அணை உத்தரகாண்ட் லாங்கஸ்ட் டேம் சோ ரொம்ப நீளமான அணை ஓகேவா சோ நீளமா இப்போ ஹையர் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன் வேலைக்கு ஆள் எடுக்கிறாங்கன்னா ஹைரா குட்டு ஓகேவா சோ வேலைக்கு ஆள் எடுக்கிறாங்கன்னா ஓடிடுவாங்க ஓடி போய் என்ன பண்ணுவோம் நீளமான வரிசையில எல்லாரும் நிப்பாங்க இன்டர்வியூ அட்டன் பண்றதுக்கு அப்ப நீளமான அணை எது ஹைரா குட் டேம் ஒடிசா ஓகேவா சோ இந்தியாவின் நீளமான லாங்கஸ்ட் அதாவது ஹைரிங் நடக்கினாலே அந்த லாங்கஸ்ட் நீளமான வரிசை இருக்கும் சோ இந்தியாவின் நீளமான அணை எதுனா ஹீராகுட் நீங்க ஹையர்னே ஞாபகம் வச்சுக்கோங்க ஹீராகுட் அணை ஒடிசா ஓகேவா சோ அடுத்து ஓல்டஸ்ட் டேம் இன் இந்தியா இந்தியாவோட ரொம்ப பழமையான அணை எதுனா நமக்கு கல்லணை தான் தமிழ்நாட்டுல இருக்க கல்லணை ஓகேவா சோ இதுதான் இந்தியாவின் பழமையான அணை இது இது எல்லாமே பாத்தீங்கன்னா சோ ரிப்பீட்டடா எக்ஸாம்ல கேட்ட டேம்ஸ் ஓகேவா சோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஃபர்ஸ்ட் இதை நல்லா படிச்சுட்டு அதுக்கப்புறமா எல்லா ஸ்டேட்ல இருக்க டேம்ஸ் எல்லாமே படிங்க ஏற்கனவே மேல உள்ளது எல்லாமே இங்க வந்து ரிப்பீட் ஆயிருக்கும் ஓகே சோ இதை எல்லாத்தையும் நம்ம வந்து அடுத்த கிளாஸ்ல பாக்கலாம் ஓகேவா சோ ஒன்னு ஒன்னா நம்ம பாக்கலாம் சோ இதுல வந்து இம்பார்ட்டன்ட் இம்பார்ட்டன்ட் இல்லாதது எல்லாமே கலந்துருக்கும் ஒரு ஸ்டேட் இருக்குன்னா அந்த ஸ்டேட்ல எதெல்லாம் இருக்கு டேம்ஸ் இருக்கோ அந்த டேம் எல்லாமே அதுக்கு கீழே வந்து நான் சொல்லியிருப்பேன் ஓகேவா சோ ஃபர்ஸ்ட் வந்து முக்கியமானது படிச்சுக்கோங்க கண்டிப்பா முக்கியமானதுல இருந்தே ரயில்வேல வந்து ரிப்பீட்டடா கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க சோ மீதி இருக்க டேம்ஸ் எல்லாமே சோ மேல படிச்ச டேம்ஸும் இதுல வந்து இங்க பாருங்க மைத்தான் டேம் வருதா மைத்துனன் கிட்ட ஜாக்கிரதையா இருக்கணும் ஓகே பரக்கா ரிவர் சோ இது எல்லாமே நம்ம வந்து அடுத்த கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணலாம் இது போகையும் இன்னும் நிறைய டேம்ஸ் வந்து இருக்கு இது எல்லாத்தையும் அடுத்த கிளாஸ்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் சோ இன்னைக்கு ஒரு 5 நிமிஷம் நீங்க ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா போதும் ஒரு 5 நிமிஷம் கூட வேண்டாம் ஒரு 2 நிமிஷம் நான் சொன்ன கோட வச்சு நீங்க இன்னைக்கு இன்னைக்கு இப்பவே படிச்சிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா எக்ஸாம் ஹால் போற வரைக்கும் இது மறக்காது சோ இதுல இருந்து 1 இல்லைன்னா 2 கொஸ்டின் வரைக்கும் கேட்பாங்க ஃபர்ஸ்ட் நம்ம முக்கியமான கரண்ட் அஃபேர் முக்கியமான ஸ்டாட்டிஸ்டிக் முக்கியமான ஹிஸ்டரி கொஸ்டின் இதெல்லாம் படிச்சுட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்கிறதையும் சேர்த்து படிக்கணும் முதல்ல எல்லாத்தையும் படிச்சுட்டு ஒரு ஸ்ட்ரெஸ் ஆகி ஐயோ ஞாபகமே நிக்க மாட்டேங்குது மைண்ட்லயும் நிக்க மாட்டேங்குதுன்னு புலம்புறதுக்கு ஃபர்ஸ்ட் முக்கிய இதையும் படிச்சுக்கணும் ஓகேவா சோ இதை இன்னைக்கே இப்பவே படிச்சிருங்க ஒரு 2 நிமிஷம் டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா அந்த முக்கியமான அணைகள் எல்லாமே படிச்சிடலாம் எந்த நதிக்கு குறுக்க இருக்குங்கிறதையும் படிச்சிடலாம் மீதி இருக்க எல்லாத்தையும் நம்ம வந்து அடுத்த கிளாஸ்ல பாக்கலாம் ஓகேவா சோ இந்த வீடியோ உங்களுக்கு இருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாவது இருக்கு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றாங்க அப்படின்னா மறக்காம அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அதே மாதிரி நான் மார்னிங் ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணிருக்கேன் இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் அதோட ஹெட் குவார்டர்ஸ் அதுக்கும் உங்களுக்கு நிறைய கோடு வச்சு சொல்லி கொடுத்துருக்கேன் சப்போஸ் அந்த வீடியோ நீங்க பாக்கல அப்படின்னா அந்த வீடியோவையும் மறக்காம பாத்துக்கோங்க ரயில்வே எக்ஸாமுக்கு இதுக்கு முன்னாடி போன ஸ்டூடெண்ட்ஸுக்காக 2016, 2020, 2021, 2022 பேப்பர் எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் அது எல்லாமே நம்ம யூடியூபோட பிளேலிஸ்ட்லையும் இருக்கு நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல ஆல் இன் ஒன் கோர்ஸ்லயும் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஒரு பிகினரா இருந்தா எப்படி ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணணும் ஏற்கனவே சிலபஸ் முடிச்சா என்னெல்லாம் படிக்கணுங்கிறத தெளிவா சொல்லிட்டேன் நீங்க ரயில்வே எக்ஸாம் படிக்கிறீங்களா நீங்க கரெக்டான பிளேஸ்ல தான் இருக்கீங்க ஸோ நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பையும் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் யூடியூப் சேனலையும் கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு போஸ்டிங் கன்ஃபார்ம் தான் ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணுவோம் ஏன்னா மேக்ஸ் ரீசனிங் கண்டிப்பா எல்லாரும் முடிச்சிருப்பீங்க ஏன்னா நான் போன வருஷத்துல இருந்தே சொல்லிட்டு இருக்கேன் ரயில்வேல இருந்து நோட்டிபிகேஷன் கண்டிப்பா வரும்னு சோ மேக்ஸ் ரீசனிங் தரவா முடிச்சிருப்பீங்க சோ இன்னும் கரண்ட் அஃபேர் இந்த ஸ்டாட்டிக் விகே ஹிஸ்டரி பாலிட்டி இதுல இருக்க முக்கியமானது எல்லாத்தையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் டெஸ்ட் போடுங்க டெஸ்ட் போடுறதுக்கும் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்லயே உங்களுக்கு என்டிபிசிக்கான டெஸ்ட் பேட்சும் கொடுத்துருக்கோம் சோ 2024க்கான டெஸ்ட் பேட்ச் தனியா ஒரு டீமா ரெடி பண்ணி ஒவ்வொரு டேட்லயும் உங்களுக்கு ஷெட்யூல் பண்ணி ஃபுல் டெஸ்ட் எல்லாமே கொடுத்துட்டு இருக்கோம் சோ உங்களுக்கு என்டிபிசியோட டெஸ்ட் பேட்ச் வேணும்னாலும் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்கு நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேவா சோ அதே மாதிரி உங்களுக்கு ரயில்வே எக்ஸாமுக்கான கிளாஸஸ் வேணும் அப்படின்னா நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்க ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க சோ இதுல எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்க
சோ இதுதான் நம்ம லட்சுமி மேக்ஸ் டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பரை உங்க போன்ல லட்சுமி மேக்ஸ் போட்டு பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு, சோ உங்களுக்கு ரயில்வேக்கான கிளாஸஸ் வேணும் அப்படின்னா நம்ம ஆப்ல உங்களுக்கான கிளாஸஸ் கொடுத்துருக்கோம். சோ நீங்க சேவ் பண்ண நம்பருக்கு இந்த மெசேஜை சென்ட் பண்ணுங்க, ஐ வாண்ட் டு ஜாயின் ஆல் இன் ஒன் கோர்ஸ் ஓகேவா. சோ இந்த மெசேஜை சென்ட் பண்ணீங்கன்னா டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் வந்து கொடுப்பாங்க. அதுக்கு நீங்க 1799 மட்டும் பே பண்ணிட்டு பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட் வந்து சென்ட் பண்ணிருங்க. சென்ட் பண்ணிட்டீங்கன்னா டீம் வந்து பேக் எண்ட்ல இருந்து உங்களுக்கு கோர்ஸோட ஆக்சஸ் வந்து கொடுத்துருவாங்க. என்டிபிசி குரூப் டி டெக்னீஷியன் எல்லா எக்ஸாமுக்குமான 90 டேஸ் ஸ்டடி பிளான், 120 டேஸ்க்கான ஸ்டடி பிளான், மேக்ஸ், ரீசனிங், ஜென்ரல் அவேர்னஸ், சயின்ஸ் எல்லா சப்ஜெக்டும் தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல வந்து ப்ரொவைட் பண்ணிருக்கோம். ஸோ கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. காலேஜ் ஸ்டூடெண்ட், ஹவுஸ் ஒய்ஃப், இல்ல பிரைவேட் கம்பெனியில ஒர்க் பண்றீங்க, என்னால வெளியில போய் வந்து ஒரு ஆஃப்லைன் கிளாஸ் அட்டன் பண்ண முடியாது, ஆஃப்லைன் கிளாஸோட ஃபீஸ் எல்லாமே ரொம்ப ஹையா இருக்கு மேம், ஸோ எனக்கு ஒரு பெஸ்டான ஆன்லைன் கிளாஸ் வேணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஆல் இன் ஒன் கோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூட்டபிளா இருக்கும். நீங்க படிக்கணும், படிச்சாதான் போஸ்டிங் வாங்க முடியும். ஸோ எல்லாமே ஷார்ட் ட்ரிக்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிட்டோம். ஸோ படிங்க. இந்த டைம் ரயில்வேல நிறைய தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து உள்ள போனோம். ஸோ கிளாஸஸ் எல்லாமே தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல இருக்கும், எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். ரயில்வே எக்ஸாம் வந்து தமிழ்லையும் எழுதலாம் ஓகேவா. ஸோ ஆப்ல போய் டைரக்டா பே பண்ண வேண்டாம், ஆல் இன் ஒன் கோர்ஸோட ஃபீஸ் ஆப்ல 2500 இருக்கும். ஸோ டீமுக்கு கான்டாக்ட் பண்ணீங்கன்னா 1799 மட்டும் பே பண்ணா போதுமானது. சப்போஸ் உங்களுக்கு மேக்ஸ் கோர்ஸ் மட்டும் தனியா வேணும், ரீசனிங் மட்டும் தனியா வேணும், ஜென்ரல் அவேர்னஸ் கிளாஸ் மட்டும் தனியா வேணும், சயின்ஸ் மட்டும் தனியா வேணும்னாலும் நம்ம லட்சுமி மேக்ஸ் ஆப்லயே தனித்தனியா கிளாஸுக்கும் கொடுத்துருக்கோம். ஸோ யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க ஓகேவா. ஸோ திருப்பியும் நம்ம வந்து அடுத்த கிளாஸ்ல மீட் பண்ணலாம். நம்ம டெலகிராம் குரூப், டெலகிராம் சேனல்ல நீங்க இன்னும் ஜாயின் பண்ணல அப்படின்னா டெலகிராம் குரூப் அண்ட் சேனலை ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லயும் லட்சுமி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகே. தேங்க்யூ.